ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலையாள சினிமாவில் புகழ்பெற்ற நடிகைகளில் ஒருவர் சீமா தமிழ் படங்கள் சிலவற்றில் நடித்திருந்தாலும் தமிழ் சீரியல் மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தவர் கணவரும் புகழ்பெற்ற இயக்குநருமான ஐவி சசி மறைவை அடுத்து பல மாதங்களாக நடிக்காமல் இருந்தார் பூர்வீகம் கேரளாவாக இருந்தாலும் பிறந்து வளர்ந்தது சென்னை தான் கமலஹாசனும் நானும் சிறுவயது நண்பர்கள் அவர்தான் எனக்கு டான்ஸ் கற்றுக் கொடுத்தார் சோப்ரா மாஸ்டரிடம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் பதிமூன்று வயதில் பூக்காரி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானேன் அப்போது கூட சினிமா பற்றி எனக்கு எந்த தெளிவும் இல்லை தன் படங்களில் என்னை ஹீரோயினாக நடிக்க வைத்தார் என் கணவர் சினிமா பற்றி உணர வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நாங்கள் திருமணம் கொண்டோம் என் விருப்பப்படி தொடர்ந்து நடிக்க அனுமதித்தார் இருநூறு படங்களுக்கு மேல் ஹீரோயினாக நடித்தேன் வீட்டில் இருவரும் சினிமாவை பற்றி பேசிக்கவே மாட்டோம் நான் நல்லா வாயாடுவேன் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை பேசச் சொல்லி ரசிச்சு கேட்பார் என் வாழ்க்கையில் அவர்தான் முதன்மையானவர் அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதும் ஒரு குழந்தை போலவே பார்த்துக்கிட்டேன் அது என் வாழ்நாள் பாக்கியம் ஒரு கட்டத்தில் அவர் என்னை விட்டு போகப் போறார் என்று தெரிஞ்சதும் ரொம்ப வழி நிறைந்த நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை அடுத்த கட்டத்துக்கு தயார்படுத்திக்கிட்டேன் ஏன்னா என்னை நம்பி அம்மா பையன் பொண்ணு இருக்காங்க இவங்களுக்காக நான் வாழ்ந்தாகணும் கடந்த அக்டோபர் மாதம் அவர் காலமானார் அவர் இருந்து இன்னும் மீண்டு வரல என் வாழ்நாள் வரைக்கும் மீண்டு வர முடியாது என்பது எதார்த்தம் ஆனால் அதை என் முகத்தில் காட்டிக்கிட்டால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது அவர் டைரக்டராக ஆக்டிவாக இருந்தப்போ ஷூட்டிங்குக்காக வெளியூரில் மாதக்கணக்கில் இருப்பார் இப்பவும் அவர் வெளியூர் போயிருக்கிறதாக நினைக்கிறேன் என் வாழ்நாள் முழுக்க அவர் என்னுடன் இருப்பார் அவர் இழப்பினால் கொஞ்சம் அமைதி தேவைப்பட்டுச்சு அதனால் நடிக்காமல் இருந்தேன் இனி நடிப்பேன் என்கிறார் சீமா மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்